கடலூர் மாவட்டத்தில் கள்ள துப்பாக்கி கஞ்சா வழக்கில் தேடப்பட்டு வந்த பிரபல ரவுடியை உறவினரே வெட்டி சாய்த்திருக்கிறார். நடந்தது என்ன? இரண்டு கொலை வழக்கு, கஞ்சா கடத்தல், வழிப்பறிப்பு, கள்ளத்துப்பாக்கி என்று பல வழக்குகளில் சிக்கி போலீசாரால் தேடப்பட்ட குற்றவாளியாக இருந்த ஜவஹர் நள்ளிரவு நேரத்தில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். ரவுடி கொலையில் அவரின் மாமா கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் நடந்தது என்ன? திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த வேன்பாக்கம் பள்ளம் பகுதியைச் சேர்ந்தவர் 34 வயதான ஜவஹர். சிறு வயதிலிருந்தே சிறிய குற்றச்சம்பவங்களை செய்து வந்த ஜவஹர் மீது இரண்டு கொலை வழக்கு உள்ளிட்ட கொள்ளை, வழிப்பறி, கஞ்சா கடத்தல் உள்ளிட்ட வழக்குகள் நிலுவையில் இருந்துள்ளது. இந்த நிலையில் கடந்த ஏப்ரல் மாதம் பள்ளம் பகுதியில் கார்த்திக் என்பவரது வீட்டில் சுமார் 1.5 கிலோ கஞ்சா மற்றும் அனுமதி பெறாத நாட்டு துப்பாக்கி பதுக்கி வைத்திருந்தது தொடர்பாக போலீசார் கார்த்திக்கை கைது செய்தனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளியாக கருதப்பட்ட ஜவஹரை போலீசார் தேடி வந்தனர். இந்த நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மாலை உறவினர் ஒருவருடன் பள்ளம் பகுதியில் ஜவஹர் இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார். அப்போது திடீரென வந்த 6 பேர் கொண்ட கும்பல் ஜவஹர் சென்ற வாகனத்தை மறித்து அவரை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடியுள்ளனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பொன்னேரி போலீசார் சடலத்தை கைப்பற்றி விசாரணையை தொடங்கினர். கிடைத்த தகவலின் அடிப்படையில் இருவரை பிடித்த போலீசார் அவர்களிடம் விசாரணை மேற்கொண்டனர். அவர்கள் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில் ஜவஹரின் மாமா முறை உறவினரான முன்னாள் ரவுடி விஜி என்பவரை போலீசார் பிடித்துள்ளனர். ஜவஹரும் விஜியும் இணைந்துதான் பல ஆண்டுகளாக குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டுள்ளனர். ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்துவிட்டு அரசியலில் ஈடுபட்டு வந்துள்ளார் விஜி. சமீபத்தில் நடைபெற்ற பொன்னேரி நகராட்சி தேர்தலில் விஜியின் மனைவி கவிதா 26வது வார்டில் சுயேட்சையாக போட்டியிட்டு வெற்றியும் பெற்றார். இதனிடையே தொடர் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டு வந்த மைத்துனர் ஜவஹரை மாமா விஜி தனது வீட்டிற்கு இனி வர வேண்டாம் என்று கண்டித்துள்ளார். இதனால் விஜய் மற்றும் ஜவஹர் இடையே வாய் தகராறு ஏற்பட்டுள்ளது. அடிதடி தகராறாக மாறிய நிலையில் உன்னை தீர்த்து கட்டாமல் விடமாட்டேன் என்று எச்சரித்துச் சென்றுள்ளார் ஜவஹர். இதனால் தன்னை கொன்று விடுவதாக மிரட்டிய ஜவஹரை விஜி முந்திக் கொண்டு தீர்த்து கட்டியது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து விஜியை கைது செய்த போலீசார் மேலும் கொலையை அரங்கேற்றிய மற்ற குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். இந்த செய்தி மட்டுமின்றி இன்னும் பல்வேறு முக்கிய குற்ற செய்திகளின் உண்மையான பின்னணியோடு மீண்டும் இன்று 12:00 மணிக்கு உங்களை சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறுவது மகாலிங்கம் பொன்னுசாமி.